வணக்கம் மக்களே நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லை சமீபத்தில் கோயம்புத்தூர் வந்துட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ரோட்டுக்கு போனாலும் ஹெவி டிராஃபிக் ஈவன் சென்னை பெங்களூர் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தோணுது ஸோ எதனால் இந்த டிராஃபிக் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கூடவே ட்ரைவிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உச்சக்கட்ட கோவமடை செய்யும் ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்ம எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஊட்டி ரோடு அதாவது மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற பெரியநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல தான் நின்றுட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஹெவி டிராபிக் மோர்தன் ஒன் ஹவராக நின்றுட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனா மோர் தேன் ஒன் கிலோமீட்டருக்கு பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்குது ஸோ அதனால் டேக் டைவர்ஷன் சொல்லி எல்லா வெஹிக்கிள்ஸும் லெஃப்ட்டு திருப்பி விட்றாங்க கேஸ் நீங்கள் ஊட்டியிலேருந்து இல்லை மேட்டுப்பாளையம்லேருந்து கோயம்புத்தூர் டவுனுக்கு போகணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி இந்த டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் கிடையாது இந்த ரோட்டில் நீங்கள் இன்றைக்கு வந்தாலும் சரி மினிமம் ஹாஃப் ஹவர் டு ஒன் ஹவர் நீங்கள் டிராஃபிக்கில் கண்டிப்பாக நின்னே ஆகணும் அண்ட் ஃபஸ்ட்டாச்சு பார்த்திங்கனா இந்த ரோடு ஒன்வே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வராது அங்கேயே பேரிகேட் வச்சு தடுத்துருவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயும் வண்டி வருது ஸோ எப்படி போலீஸ் இவங்களை அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில இந்த டிராஃபிக்கு முக்கியமான ரீசன் இந்த ரோடு குறுகள் அதெல்லாம் தாண்டி முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ வீலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரைட்டில் ஏறி போய் முன்னாடி போய் நின்றுக்குறாங்க டூ பி ஃப்ரங்க் நம்ம யார் டூ வீலர் வச்சிருந்தால் நம்ம இப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா டூ வீலரை பொறுத்த வரைக்கும் இருக்காது உங்களுக்கு சின்ன கேப் கிடச்சா கூட உள்ளே போந்துக்கலாம் ஆனால் கார் காரனுக்கு பார்த்திங்கன்னா ஏறி போய் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொடுமையில் தான் என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ கூட நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ரைட் சைடு பார்த்திங்கன்னா எல்லா டூ வீலர்ஸ் ஏறி போகிறாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு காரும் பார்த்திங்கன்னா ஏறி போகுது ஸோ வாட்ச் பண்ணிங்களா ஸோ நம்ம நிற்கிற நம்மெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரனுங்க இந்த கார் மட்டும் தான் அறிவாளி அவர் போய் ஏறி நிற்கிறாரு ஸோ இங்கே எல்லாம் அப்படி ஏறி போய் நின்று முன்னாடி போய் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அதனால தான் ஹெவி டிராஃபிக்கு இப்போ பாருங்கள் ரைட் சைடு டூ வீலர்ஸ்லாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் கார் தான் என்னால் தாங்கிக்கவே முடியல ஸோ இதோட ஒரு பத்து பதினஞ்சு கார் போயிடுச்சு சரி அதான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடலாம் பாருங்கள் இங்கே போகிறானுங்க பாருங்கள் அதாவது முன்னாடி ஒரு பெரிய டேர்னிங் ஒன்று வரும் அதில் தான் இந்த பஸ்ஸு திருப்பூரக்கு வெயிட் பண்ணுறாரு ஆனால் இவனுங்க எல்லாம் ஏறி ஏறி போய் நின்றுக்கிறாங்க இப்போ நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காரெல்லாம் லைனாக நிற்கிது வேறு வழி இல்லாமல் டிராஃபிக் ஆல்ரெடி டிராஃபிக் டென்ஷன் வேறு ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா சில கார்லாம் இப்படி ரைட்டில் ஏறி போகும்போது நமக்கு கடுப்பாகவும் ஆகாதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் டூ வீலர் டூ பி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூ வீலர் விட்டுருங்க டூ வீலர் ஏன்னா சின்ன கேப் கிடச்சா கூட போயிடலாம் இப்போ அவங்க ஏறி போய் முன்னாடினா அவங்கனாலே டிராஃபிக் தான் பட் அவங்க வந்து சின்ன கேப்பில் கூட அப்படியே லெஃப்ட் வந்து நின்றுக்கலாம் பட் காரெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும் போய் அப்படியே ஏறி போய் முன்னாடி நின்று கம்ப்ளீட்டாக ப்ளாக் ஆப்போசிட்டில் வரவங்களும் வர முடியாது இந்த பஸ்ஸும் போக முடியாது ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து அவங்களுக்கு வழி விட்டு என்ன அப்படி அவ்வளோ அவசரம் அவங்களுக்கு ஒன்றும் சொல்கிற இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே இப்போ ரேஷன் கடையில் ஒரு முப்பது பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் முப்பது பேருக்கு நடுவில் போய் நம்ம போகிறக்கு ட்ரை பண்ணால் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் செத்து போன பார்ட்டி வரைக்கும் திட்டுவாங்களா மாட்டாங்களா ஸோ அதே தான் இங்கேயும் கண்டபடி திட்டுவாங்க இப்போ முன்னாடி போன அந்த ரெண்டு காரெல்லாம் கண்டபடி திட்டுவாங்க எவ்வளோ திட்டு வாங்கினாலும் திரும்ப போகிறது கிடையாது ஸோ நமக்கு தான் கடுப்பாங்க நம்ம பார்த்திங்கன்னா டிராஃபிக் படமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க காரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டிசிப்ளின் வேணும் இந்த மாதிரி லைனாக டிராஃபிக் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று பிடி ஒன்று தான் நின்று ஆகணும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் ஓட்டுறோம் இந்த பேலன்ஸ் ஒன் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஏறி போய் நின்று ட்ராஃபிக் பண்ணுறது தான் நமக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுது இப்போ பாருங்கள் ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா இத்தனை வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது முன்னாடி இந்த ரோடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் சின்ன கோயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு டேர்னிங் ஒன்று இருக்குது ஸோ ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா வண்டி வரனால இந்த பஸ் எல்லாம் எப்படி திருப்புவாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய டிராஃபிக்கு இப்போ இந்த பஸ்ஸுக்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா எஸிடிசி பஸ்ஸு அதெல்லாமே நிற்கிது ஸோ உங்களுக்கு இது மெயின் ரோடு இல்லையா ஊட்டி டு கோயம்புத்தூர் ரோடு மெயின் ரோடு ஸோ எல்லாம் பஸ்ஸு எல்லாம் இந்த வண்டி வழியில் தான் போய் ஆகணும் ஸோ போலீஸ் ஏன் இந்த மாதிரி ஆப்போசிட்லலாம் வண்டி விட்றாங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இன்ட்ரலியாக பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோடு எல்லா ரோட்லையுமே பார்த்தீங்கன்னா பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாலம் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க பிரிட்ஜ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்குது ஸோ மெயினான ரோடு எடுத்துகிட்டிங்கன்னா அமினாசி ரோடு அங்கே பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பெரிய பாலம் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஹெவி ட்ராஃபிக் திருச்சி ரோட்டில் பாலம் அடுத்து பார்த்திங்கன்னா உக்கடத்துல பாலம் அப்புறம் ரோடு எடுத்துகிட்டிங்கன்னா பாலமோ பாலம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கௌனம்பாளத்தில் பாலம் போது ஜிஎன் மில்ஸில் பாலம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ட்ராஃபிக் பெரிய நாயக்கம்பாளம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் அது பெரிய பாலம் போயிட்டுருக்கு இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு புது ப்ராஜெக்ட் வேறு வர போதுனு சொல்கிறாங்க ஸோ பாலம் கட்டுறது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நன்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு சுத்தமாக டிராஃபிக்கே இருக்காது அதெல்லாம் ஓகே பட் கட்டி முடிக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வழியாக போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோடு கண்டிஷன்லாம் ரொம்பவே மோசமாக இருக்குது மாற்று வலி பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே ஏற்பாடு பண்ணி தரல இப்போ பாலம் மெயின் ரோட்டில் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று வலி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்தளவு ட்ராஃபிக் ஆகிருக்காது பட் இத்தனை ஒன்று சந்துக்குள்ளே இத்தனை வண்டி இத்தனை பஸ்ஸு போகணும் அப்படின்னா ஆப்போசிட்லேயும் வண்டி வருது அப்படின்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெவி டிராஃபிக் டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு நம்ம ஒரு மணி நேரம் திரும்ப டிராஃபிக் என்னென்னா புலப்பு என்னத்துக்காகிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் பற்றி யாருமே பேசுறது கிடையாது ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக எந்த விஷயமும் இந்த ட்ராஃபிக் பற்றிலாம் வரது கிடையாது ஸோ இந்த பற்றிலாம் நம்ம பேசினா தான் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க நமக்கு வேலை முடிகிற வரைக்கும் ஏதாவது மாற்று வழி ஏற்பாடு பண்ணி தருவாங்க ஸோ முடிஞ்சளவு இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுங்க ஏன்னா ரொம்பவே கஷ்டம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாலம் இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸ் நடக்குது அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் நம்ம இந்த மாதிரி டிராஃபிக்கில் நம்ம நின்றுட்டுருக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ராஃபிக் தீர்ற மாதிரி தெரில ஸோ வீடியோவை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டேர்னிங்கு ஸோ ஆப்போசிட் ஒரு பைக் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா பஸ்னால் திருப்ப முடியாது அந்த மாதிரி ஒரு பஸ் தான் கரெக்டாக திரும்ப முடியும் அப்படியே அளந்து செஞ்ச மாதிரி இந்த டேனிங்கு பார்த்திங்கன்னா இந்த பைக்கர் வந்தனால அவர் லெஃப்ட் சைடு வர வழும் லெஃப்ட்டில் இருக்கார் நம்மளும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம் பின்னாடி இன்னொரு நூறு டூ முன்னாடி இன்னொரு டூ வீலரு ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே பொறுமையாக என்ன நடக்குதுன்னு பார்ப்ப பிடிச்சி இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ரைட்டில் இருந்து அத்தனை வண்டி வருது ரைட்டில் பார்த்திங்கன்னா காரு பைக்கு ரைட்டில் ஒரு சின்ன கட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கனா தாமடி நிற்கிது இல்லையா ஸோ இந்த கட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக இதை தடுத்துருந்தாலே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராஃபிக் கம்மியாக இருக்கும் போல் ஸோ இங்கே இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போலீஸ் இருந்து இதை ரெகுலேட் பண்ணிருக்கணும் இந்த டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா இந்த கட்டை தாண்டோன்னு ட்ராஃபிக்கே இல்லை இந்த ரைட் சைடில் உங்கள் வீடியோவில் தெரியாது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு வண்டி நிற்கிது ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் தான் நம்ம சொல்லிட்டு இருந்த டேர்னிங்கு ஸோ இதை தாண்டிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பெரிய டேர்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த டேர்னிங்லேயும் கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா நேராக மேட்டுப்பாளையம் ரோட்டில் போய் ஜாயின் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யாராவது பார்ப்பாங்க அப்போ தான் நமக்கு எதாவது மாற்று வழி ஏற்பாடு பண்ணி தருவாங்க ஏன்னால் இன்னும் நாலு வருஷம் கண்டிப்பாக ஆயிரும் நம்மளால் இந்த ட்ராஃபிக்லாம் நின்று கட்டுப்படி ஆகாது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைனாக டிராஃபிக் நிற்கும் போது சில பேர் காரை வச்சுட்டு கெத்துங்கிற பேரில் அப்படியே ரைட் சைடில் ஏறி போய் நின்றுக்கிறாங்க ஸோ அது வந்து கெத்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நீங்கள் ஏறி போய் நின்னால் தான் புரியும் பச்சை பச்சையாக திட்டுவாங்க அது போக பல கிலோமீட்டருக்கு ரிவர்ஸ்லேயே எடுக்க விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் இந்த வீடியோ பார்க்குற யாரும் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே அட்வைஸ் பண்ணுங்கள் காரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம டூ வீலர் மாதிரி ஓட்ட முடியாது கண்டிப்பாக ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டூ வீலரில் பார்த்தீங்கன்னா ஏறி போய் நிற்கிறவங்க கூட டப்புன்னு உள்ளே வந்துக்கலாம் பட் காரில் ஏறி போய் நின்றுட்டு அவ்வளோதான் யாரும் வழி கொடுக்க மாட்டாங்க பச்சை பச்சையாக திட்டுவாங்க ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கண்டிப்பாக சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்